குஜராத் மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் இரண்டாவது கட்ட வாக்குப்பதிவு சற்று முன் தொடங்கியது நூற்று எண்பத்தி இரண்டு தொகுதிகளைக் கொண்ட குஜராத் சட்டப்பேரவைக்கு இரண்டு கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது அதன்படி எண்பத்தி ஒன்பது தொகுதிகளில் கடந்த ஒன்றாம் தேதி முதற்கட்ட வாக்குப்பதிவு அமைதியாக நடந்து முடிந்தது இதனைத் தொடர்ந்து பதினான்கு மாவட்டங்களில் உள்ள தொன்னூற்று மூன்று தொகுதிகளுக்கு இரண்டாவது மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு காலை எட்டு மணிக்கு தொடங்கியது இத்தொகுதிகளில் அறுபத்தி ஒன்பது பெண்கள் உட்பட எண்ணூற்று முப்பத்தி மூன்று வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் முதலமைச்சர் பூபேந்தர் பட்டேல் ஏழு அமைச்சர்கள் உள்ளிட்டோர் இன்றைய தேர்தல் களத்தில் உள்ளனர் இந்த தேர்தலை நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது தொன்னூற்று மூன்று தொகுதிகளிலும் இருபத்தி ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன வாக்காளர்கள் அதிக அளவில் வாக்குச்சாவடி மையங்களுக்கு வந்து தங்களது வாக்குகளை பதிவு செய்ய வேண்டும் என்று மாநில தலைமை தேர்தல் அதிகாரி பாரதி கேட்டுக் இந்நிலையில் குஜராத் தேர்தலில் இன்று பிரதமர் வாக்களிக்கிறார் இதற்கு முன்னதாக தனது தாயாரை சந்தித்து அவர் ஆசி பெற்றார் இரண்டு கட்டங்களாக நடைபெறும் தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் வரும் எட்டாம் தேதி எண்ணப்பட உள்ளன